கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்கள் யாவரையும் இந்த கிருவாளிக்கு அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம் அன்பானவர்களே நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்து பயன்பெறுவதை குறித்து கருத்தருக்குள் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நல்லது பெரிய மாணவர்களே நாளிலும் கூட மோசையை பற்றிய ஒரு பாடத்தை படிக்க நாம் ஆயத்தப்படுவோம் விசுவாசத்தினாலே மோசே செய்தவைகள் என்ன அப்படின்றதை நாம் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம் விசுவாசம் என்பது கிறிஸ்துவத்தினுடைய அடிப்படை விஷயமா இருக்கிறது வேதம் நம்மை விசுவாசிகள் என்று அழைக்கிறது விசுவாசம் இல்லாமல் நாம தேவனுக்கு பிரியமா இருக்கவும் முடியாது இப்படிப்பட்ட விசுவாசம் மோசேவுக்குள் என்ன செய்தது இதை பற்றி ஒரு ஆழமான செய்தியை கேட்க நம்ம மனதை நாம் ஆயத்தப்படுத்தலாம் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் திருவயில வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசிஸ் ஸ்கூல் ஆஃப் ஆஞ்சத்தின் போதகர் பிலமோன் ராஜா அவர்கள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லி இந்த கிருபில்ல வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளிலே விசுவாசத்தை பற்றிய வேறு ஒரு கோணத்தில் நம்முடைய பாடத்தை நாம் படிக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு வசனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா நான் அதிகம் புத்தியனமாய் பேசுகிறேன் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன் அதிகமாய் அடிபட்டவன் அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன் அநேகந்தரம் மரணாவதியில் அகப்பட்டவன் யூதர்களால் ஒன்று குறைய நாற்பது அடியாக ஐந்து அடிபட்டேன் மூன்று தரம் விழார்களால் அடிபட்டேன் ஒரு தரம் கல்லெறியுண்டேன் மூன்று தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன் கடலிலே ஒரு ராபகன் முழுவதும் போக்கினேன் அநேகந்தரம் பிரயாணம் அணினேன் ஆர்களால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுயஜனர்களால் வந்த மோசங்களிலும் அந்நியனங்களில் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறார் அந்த துன்பத்தை அனுபவிக்கிறத பற்றி நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன் துன்பம் அனுபவிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணமான தேரில பட் இந்த கொடுமை நிறையா நடக்கிறதுனால நான் சொல்கிறேன் இந்த ஃபோர்வே ரோடு இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபோர்வே ரோட்டில் குறுக்க வர்றது வரக்கூடாத பாதையில் வர்றது அங்கிட்டுன்னா மூ ரெண்டு மைல் சுற்றணும் இது அரை மைல் தான் இப்படியே போயிடுவேன் அப்போ வேகமாக வர ஒரு வாகனம் கவனம் இல்லாமல் போய் அடிபட்டு வாகனத்தில் இருக்க அஞ்சு பேர் செத்து போகிறாங்க மனசாட்சியே இல்லைங்க ஏன் சந்தோஷத்துக்காக அடுத்தவங்களை துன்பப்பட வைக்கிறது நம்ம இல்லை நிறைய பேர் துன்பம் அனுபவிப்போம் என்ன துன்பம் அனுபவிப்போம் அப்படின்னா அடுத்தவங்களை பற்றி சொல்லுவோம் இந்த அவங்க அப்படி இவங்க இப்படி நான் உண்மையை தானே சொன்னேன் அதனால் அவங்க என்னை வெறுத்துட்டாங்க நம்மளையும் நம்ம பிள்ளையும் பற்றி உண்மை சொல்லுவோமா எல்லாத்தையும் ஆ பிள்ள தங்கும் அதுக்காக நம்ம பிள்ளை மோசம்னு நான் சொல்ல வரல விளங்குதா ஸோ எதனால துன்பம் அனுபவிக்கிறோம் நான் உண்மை பேசினதுனால எனக்கு துன்பம் வந்துச்சு யாரை பற்றி உண்மை பேசுனேன் தேவனை பற்றியா யாரை பற்றி உண்மை பேசணும் என்னை பற்றியா இல்லை அடுத்தவங்களை பற்றி பேசுகிற அதுனால வர்றதுக்கு பேர் துன்பம் இல்லை கவனமாக இருக்க வேண்டும் சத்தியத்தை சொன்னதுனாலே நான் சத்ருவானவனோன்னு கேட்குறார் கவனமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டேன்றதுக்கு அவர் இந்த வசனத்தில் ஒரு விளக்கம் கொடுக்குறார் எப்படின்னு ஒரு ஹெல்ப் பண்ணுறார் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறார் பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க பலவீனமாக இருக்கும்போதே இருக்கிறேன் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களில் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் கிறிஸ்தவனா வாழ்வதனால நஷ்டம் வரும்னு தெரியும் சமாளிச்சு புத்திசாலியா வாழணும்னு முடிவெடுக்க கூடாது கடவுள் உனக்கும் சொந்தமா அறிவு கொடுக்கலையா அந்த ஞானத்தை பயன்படுத்து வேண்டாம் வேண்டாம் கடவுள் என்ன அறிவு கொடுத்தாருன்னா மூளையை அறிவு கொடுத்து உலகத்தில் வாழ சொன்னார் விசுவாச அறிவு கொடுத்து ஆத்மாவில் வாழ சொல்கிறார் இப்போ ஆத்மா நம்ம என்னை ஆழணுமா அதாவது விசுவாசம் என்னை ஆழணுமா வசனம் என்னை வழி நடத்தணுமா ஆவியானவர் எனக்கு புத்தி சொல்லணுமா அல்லது என் அறிவு மூளை இது எனக்கு விஷயங்களை சொல்லணுமா அப்படின்னு தேர்வு செய்கிறதுல இருக்கிறது இது கொஞ்சம் இடைஞ்சல் தான் கஷ்டந்தான் விளையாட்டுலாம் இல்லை கிறிஸ்தவனா தொழில் செஞ்சா எல்லாருக்கும் லாபம் நமக்கு நஷ்டம் கிறிஸ்தவனா வேலை பார்த்தா எல்லாருக்கும் லாபம் நமக்கு நஷ்டம் கிறிஸ்தவனா ஒரு படிப்பு படிக்கிற பிள்ளையா இருந்தா நீ கிறிஸ்தவ வாலிப பிள்ளையா படிப்பு விஷயத்துல நீ நம்பர் ஒன்னாக வருவ அப்படின்னு நான் ஆசீர்வாதம் போடலை நீ கிறிஸ்தவனா நீ மாணவனா இருந்தீன்னா நேரப்பட எந்திரிச்சு உக்காந்து படிப்பேன் உன் படிப்பை நல்ல மார்க்கு வாங்கணும் அப்படின்றதுக்காக நூறு தடவை திருப்பி அதை படிப்பேன் நாலு தடவை டிவி பார்த்துட்டு ஏழு தடவை மொபைல் ஃபோனை நோண்டிட்டு அப்புறம் ஒரு காம நேரம் படித்தேன் காணிக்க அனுப்பிட்டேன் எல்லா ஊழியத்துக்கும் கர்த்தர் என்னையை பாஸ் பண்ண வைப்பாரு அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் இன்னும் நிறைய விஷயம் இருக்கிறது துன்பம் நம்ம வீட்டு சம்பளம் என்ன மாத சம்பளம் பிள்ளைக்கு பிறந்த நாள் வருது இல்லை எவ்வளோ செலவழித்து ட்ரெஸ் எடுக்கிறோம் அந்த மாத வருமானத்தில் பாதி காசுங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏன்னா அப்போ தான் அடுத்தவங்களாம் மதிப்பாங்களாம் இல்லை இல்லை நார்மலாக எளிமையாக இருப்போம் நம்ம சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு சோறு போட்டு சந்தோஷப்படுறத விட தேவனுடைய பரிசுத்த ஜனங்கள்லாம் கருத்தரை தேடுகிறவர்களும் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்போங்க ஸோ சில இழப்புகளை சில துன்பங்களை வழியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சரி அடுத்தவர் என்ன சொல்கிறான்னு கவனிப்போம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இனி வரும் வளர்மே நோக்கமாக இருந்து இவ்வளோதாங்க விசுவாசன்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க இந்த சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்கும் அந்த தூண்டி விடுறது இருக்குல்ல அது என்ன செய்யறது நல்லா சமைச்சாங்க அந்த சமையல் இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஒரு கொஞ்சோண்டு ஒரு சின்ன சேர்மானம் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இவருடைய இவ்வளோ பெரிய விசுவாச செயலுக்கு ஒன்றே ஒன்று இவர் சும்மா செய்யலை ஒரு லாப நோக்கோடு தான் செஞ்சுருக்கிறார் அது என்ன லாப நோக்கம் இந்த உலகத்துலேயும் நாம் படிக்கிறதில் ஒரு லாப நோக்கம் இருக்குது சொந்த வீடு வேணுன்றதுல ஒரு லாப நோக்கம் இருக்குது நாலு பேர் மதிக்கணுன்றதுல ஒரு லாப நோக்கம் இருக்குது அந்த மாதிரி இந்த விசுவாச வாழ்க்கையிலையும் ஒரு லாப நோக்கம் இருக்குது என்னன்னா இந்த மகிம மகத்துவம் வெற்றி விருத்தி எல்லாம் நான் அங்கே போய் அனுபவிப்பேன் அப்படின்ற இனிவரும் பலன் மேல் நோக்கம் அப்ப அங்க தான் நான் அனுபவிப்பேன் இங்கே என்னால் எல்லாத்தையும் அவர் விரும்புற மாதிரி நான் அனுபவிக்க முடியாது தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டேன் சிகரெட்டு மாத்திரம் குடிப்பேன் சிகரெட்டெல்லாம் குடிக்கிறதில்ல எப்பயாவது தண்ணி அடிப்பேன் தண்ணி அடிச்சிட்டுங்க அமைதியாக படுத்துருவேன் யார் வம்புக்கும் போக மாட்டேன் சபைக்கெல்லாம் போவேன் ஆனால் பாஸ்டரை நல்லா கேள்வி கேட்பேன் நாக்கு நாக்குப்பிடுங்கிற மாதிரி கேள்வி கேட்பேன் நான் பிசி மெம்பர் ஏசி மெம்பர் ஓசி மெம்பரு நல்லா கேட்பேன் கேள்வி என்ன எல்லாம் பெரிய ஆளு என் புள்ள கேட்டுச்சுங்க என்ன பெருமை என்ன காரியங்கள் இனிமே இனிமேல் வரும் பலன் மேல் இராமல் பூமிக்குரிய விஷயங்களில் இல்லை மன்னிச்சுக்குங்க எல்லா பிரிவினை சபையும் நான் ஏத்துக்கிட்டு பாராட்டல ஆனா வேதனையோடு சொல்றேன் நாருது உலகம் காரி துப்புது கிறிஸ்தவன் எல்லாரும் கோட்டுக்கு போகிறான் அது இவ பெரிய ஆளோ அவரோ இவரோ என்னமோ ஒன்று என்ன நம்ம ஜனத்தை நாமளே வேதனைப்படுத்துறது வசனம் சொல்லுது உன்னால் சகிச்சிக்க முடியலையா தின்னா தின்னுட்டு போகிறான் எடுத்தா எடுத்துட்டு போகிறான் நீ இனிவரும் பலன் மேலே உனக்கு நோக்கம் இல்லையா பிசி மெம்பரே ஏசி மெம்பரே தேவ நியாயத்திருப்புனால பதில் சொல்லுவார் உலகம் தான் என் நியாயத்தீர்ப்ப நம்பல ஆமா இனிமேல் வருமா இவங்களை விட்டா ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க தேவன் பார்த்துக்குவாரு அப்படித்தான் ஏன் ஒண்ணுமில்லாம ஆக்கணனால தான் ஏசு செத்தாரு ஏசு செத்ததுனால தாங்க பாவம் மன்னிப்பு வந்துச்சு நடக்கட்டும் நீ வந்து கத்தருடைய நாமத்தை அவமானப்படுத்துவதற்கு இடம் கொடுக்காது சில புத்திசாலிங்க பத்திரிக்கையே நடத்துறாங்க எல்லா சபைகள்லேயும் எல்லா ஓலியத்திலையும் செய்கிற எல்லா தப்பையும் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறான் இவனே புத்திசாலி அதாவது ஆரம்பித்த நோக்கம் என்னமோ சரி பண்ணலான்னு ஸோ இனி வரும் பலன் என்பது தப்பாக நடக்கிறவங்கள திருத்துறதுக்கு வசனத்தை சொல்லுவோம் அவங்கள கண்டிப்போம் அதில் மீறி தொடர்ந்து நடந்தா தேவ நியாயம் தீர்க்கிற வரைக்கும் நாம் பொறுமையாக இருப்போம் கிறிஸ்தவராகிய நாமலும் இங்கே இழக்க எனக்கு எல்லாத்துலேயுமே அங்கே என்ன உண்டு உண்டு என்று இங்கே கவனிக்கலாம் பதினோராம் அதிகாரம் வசனத்திலிருந்து இவர்கள் எல்லாரும் வாக்குப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக்கொண்டு கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள் சிம்பிள் வேர்டுங்க எனக்கு கரெக்டாக சொல்லத் தரல தப்பாக இருந்தால் பொறுத்துக்கோங்க கிறிஸ்டியன் நெவர் திங்க் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் அ பர்மனென்ட் இந்த பூமியில் இருக்க எதையுமே நிரந்தரம் என்ற எண்ணம் வைக்காது சும்மா நான் ஜோக்குக்கு இப்படி சொல்லுவேன் இது நியாயம் இல்லை ஒரு யோசிக்கிறதுக்காக சொல்கிறேன் எல்லா பொண்ணுக்குமே கவர்மெண்ட் வேலை பார்க்குற மாப்பிள்ளை தான் வேணும் ஏங்கன்னு கேட்டால் ரிட்டையர்டான பென்ஷன் வரும் என் பிள்ளை வயசான காலத்தில் இருக்கும் அப்போ ரிட்டையர்டானவனையே கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதானே பென்ஷனே முதலேருந்தே வர ஆரம்பிச்சிரும்ல சரி இது ஒரு வேளை நான் சொல்கிறது அபத்தமான ஒரு தமாசா இருக்கலாம் மன்னிச்சுக்கோங்க ஆனால் அப்போ என்னன்னா அப்போ வருமானம் தான் என் பிள்ளையை காப்பாற்றுன்னு தான் நீ நான் முடிவெடுக்கிறோம் அப்போ கர்த்தர் ஒரு ரட்சிக்கப்பட்டவனை ஒரு விசுவாசம் உள்ள பிள்ளைய நம்ம குடும்பத்து பிள்ளைங்க செய்ய ஒரு தொழில் செஞ்சு முன்னேறி வர பிள்ளைகளை வாலிப பிள்ளைங்க கத்தருக்குள்ள வளர்ந்து வர பிள்ளைங்களை கொஞ்சம் குட்ட நட்டையாக இருந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிற அளவுக்கு வளர்க்க முடியலையே நம்மளால் அப்போ இனிமேரும் பலனில் இல்லை இல்லை இங்கே பத்திரமா என் பிள்ளை வாழ்கிற வரைக்கும் நல்லா வாழணும் எதுவும் பிள்ளை வாழ்கிற வரைக்கும் ஆம்பளை பையனே பொம்பளை பிள்ளை எல்லாரையும் தான் சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம வாலிவு பிள்ளையெல்லாம் பார்த்தா ஒரு விஷயம் சொல்லுவேன் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு மேலே ஏறிக்கிட்டே போகுது ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு கீழே இறங்கிக்கிட்டே போகுது அதுதான் ஃபேஷனாக வேதனையாக இருக்குது நம்முடைய உடையும் நடையும் இயேசுவை அடையாளப்படுத்த வேண்டும் ரட்சிப்பின் உடையினாலே அலங்கரிக்கப்பட்ட கூட்டங்கள் நாம் அதுக்காக சட்டை போட்டு தெரியுங்க அப்படின்னு சொல்லலை நான் எந்த உடையும் போடுங்க அதில் கிறிஸ்து வெளியே தெரிவாரான்னு யோசித்து பாருங்கள் ஸோ இனி வரும் பலன் மேலே என்னவா இருக்க கற்றுக்கொள்வோம் இருக்க கற்றுக்கொள்வோம் குறிப்பாக திருமண காரியங்கள் என்று வரும் பொழுது ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்பட்டவளா பைபிள் படிக்கிற பிள்ளையா சபையை நேசிக்கிற பிள்ளையா ஆண்டவருக்கு தன்னுடைய வருமானத்தில் நல்லா கொடுக்குற பிள்ளையா விட்டு கொடுக்குற பிள்ளையா நேசிக்கிற பிள்ளையா போய் கல்யாணத்துக்கு பேச போகிறப்பே சொல்கிற கல்யாணம் பண்ணால் தனியாக வச்சுருவீங்கல்ல தேவன் எல்லாம் ஒன்றா இருங்கன்றாரு உல ஒன்றா தனியாக வச்சிருவீங்கல்ல அவளை தான் முடிஞ்சு போச்சு நீ அவங்கள தனியாக வைக்க சொன்ன கொஞ்ச நாள் கழிச்சு பாரு ஒன்னையும் உன் தனியாக வச்சிடும் முடிஞ்சு போச்சு கதை ஏன்னா அப்போ தான் நமக்கு பாதுகாப்பு அப்போ தான் நம்ம பிள்ளை நம்மளோட இருக்கும் எத்தனையோ குடும்பங்கள் வந்து என்கிட்ட கண்ணீரோட ஆலோசனை கேட்டுருக்காங்க லட்சக்கணக்கான திருமணங்கள்ல வேதனையாக இருக்குது புருஷ முன்னாடி சண்டை போட்டுட்டு வந்தோடனே இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் தாம் ஏத்த மாதிரியே ஆமா போட்டு புத்தி சொல்லுவாங்க அந்த ஐயாவும் அந்த அம்மாவும் அவங்க ஏத்த மாதிரியே ஆமாம் போட்டு புத்தி சொல்லுவாங்க அதுலேயே வளர்த்து விடுறது இவங்க இதுலேயே வளர்க்குறது கர்த்தருக்குள்ளே கொண்டு போய் வைத்து விட்டு கொடு பொறுத்து போன்னு சொல்லிக் கொடுக்கல ஏன்னா வீட்டில் கூட பிறந்தவங்கள்ட்டையும் வீட்டில் பெத்த தாய் தப்பாட்டி விட்டு பொறுத்து போ சகிச்சு போன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்கல ஏமா உனக்கு கூர் இருக்காமா அப்படின்னு புள்ள பேசும் அப்ப ஹை உன நல்லா திட்டிருச்சு ஃபுல்ல அப்படின்னு பல காமிச்சிட்டு சிரிச்சு வளர்ப்பார் அதான் போய் புருஷனை பேசுகிறான் அதான் போய் பொண்டாட்டியை பேசுகிறான் அதான் வேலை பார்க்குற இடத்துல பேசுகிறாங்க இழந்துட்டு வந்து நிற்கிது இங்கே நாம் கவனமாக இருக்கணும் இனி வரும் பலன் மேல் நோக்கம் உள்ளவர்களாயிருங்கள் பரதேசிகள் என்பதை நான் மறந்து போய்விட வேண்டாம் விசுவாசத்தின் கிரியை வித்தியாசமானது என்னை அது மாற்றணும் என்னை டோட்டலாக மாற்றணும் நான் வேறு ஒரு ஆளாக இருக்கணும் இது நல்ல உதாரணமாக என்னான்னு எனக்கு தெரியல இந்த இந்த நடிப்பு சம்மந்தப்பட்ட மக்களை தொலைக்காட்சியிலையோ எங்கேயோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாங்க அவங்கள ரோட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களா அவங்க அப்படின்வாங்க என்னன்னு கேட்டால் சொல்லுவாங்க எதுக்கு எங்கேயோ போவானே என்னைய சில பேர் நேராக பார்க்குற பேசுவாங்க ஐயா டிவியில் நீங்கள் கலராக தெரிஞ்சிங்கய்யா இப்போ என்னையா கருப்பாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கேமராவுக்கு முன்னாடி சோர்வு முகம் தெரியக்கூடாதுன்னு மேலெலாம் பவுடரை போட்டு மாற்றிடுறாங்க இதை நான் சும்மா விளையாட்டுக்கு பேசல சீரியஸாக மாத்து நீ உன்னுடைய ஒரிஜினாலிட்டியை மாத்து வேத வசனத்துக்கு முன்னாடி நீ எப்படி தோற்றம் அளிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள மாத்துவோம் நான் நான் அல்ல இனி நான் அல்ல அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் நான் வேற ஒரு ஆளா தெரியணுங்க நீங்களா நீங்களா இப்படி அப்படின்னு உலகம் சொல்கிற மாதிரி நம்மை மாற்றுவதை தான் இவர் இங்கே சொல்லுகிறார் அன்பானவர்களே இன்னி நாளின் செய்தியை கேட்டிருப்பீர்கள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான எளிமையான கேள்வி இக்கேள்விக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கற்றுக் கொடுக்கிற விசுவாசத்தை நாம் கற்று அப்படிப்பட்ட விசுவாசத்தில் வளர எல்லாவித ஞானத்தையும் வளத்தையும் கிருபையும் நமக்கு தண்டல் வராக உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு